எப்படி தான் இருந்தாலும் எவ்வளோ தான் பில்டிங் கீழே வரைக்கும் போய் கட்டினாலும் மூணாம் மாடி மூணாவது வந்து கல் இருக்குது, அது தண்ணி அங்கங்கே ஓடுமா, நீ என்ன தான் போட்டு நீ கட்டினாலும் அந்த தண்ணி அந்த இடத்துல இருக்கிறதுனால அதை அடித்து 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 பில்டிங் கரைஞ்சி எப்படினாலும் அது வந்து உள்ள சான்ஸ் இருக்குது. அதே போல் குழு பிரதேசத்தில் வந்து அந்த இடம் வந்து வெப்பத்தால் ஹீட்டாகவும் அதுவும் பாதிக்கும் சவிர, அப்புறம் குளிர் பிரதேசத்தில் வந்து சுருங்கும் அதுவும் பாதிக்கும். இப்படியாக இருக்குது, அதான் எந்த பில்டிங்னாலும் சீக்கிரம் உளுந்துருது. பில்டிங் என்னது ஒரு கல்யாண வீட்டில் மேலே போய் டான்ஸ் ஆடுதாங்க, அது எத்தனை நேரம் ஆடுவாங்க, சும்மாவே பழைய பில்டிங்னா வெடிச்சு போயிருக்கு, லேசாக வெடிச்சோடனே கொத்துனு உளுந்துடும். ஸ்லோப் இருந்து வீட்டில் லேசானோன்னு கிளை விழுந்துட்டு அப்படி உளுந்துட்டேன் நினச்ச முடியும், மேலே உட்காந்துட்டு எல்லாம் ஆடுது எருமை கடாங்க, அது யாரை போய் சொல்ல முடியும். நீ சொன்னா எங்கள் சந்தோஷத்தை கெடுக்காம்பாங்க, நம்ம போய் சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டு தான் சொல்ல முடியாது, ரூல் போடணும் பண்ணாதான் அப்படின்னு. பில்டிங் உளுந்தா உழுது செத்தா ஜாதுன்ட்டு ஆடுங்க, அப்போ நம்ம நினைச்ச முடியும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, துர்க்கியானியும் திறமையே சில கவனம் செலுத்து பயிற்சியாளர் சொல்கிறேன். புவனேஸ்வர் நவம்பர் 19 கூட்டிய கோயிலில் சாமி தரிசனம். என்னஜிய எங்கே போனாலும் இப்போ வந்து கோயிலில் வந்து கும்பிட முடியாது, எங்கே போனாலும் இப்போ இப்படி தான் கோயிலை அடைச்சி தான் இருக்குது, அடைச்ச கோயிலில் தான் கும்பிட வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை, என்ன பண்ண முடியும், சாமியே கும்பிடாத அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோடய ஊருக்குள்ள புகுந்த சிறுத்தைபிள்ளி போலீஸ்காரை கடத்துக்கு தெரியாது, நாசிகள் பரவாயில்ப அக்டோபர் 26 பாவி உள்ளே வந்து சிங்க வீட்டுக்கு வந்ததெல்லாம் ஒரு பொறியை கடிச்சு கொடுத்துருக்கு. எல்லா சாமியும் கோயிலையும் பூட்டிட்டு இப்போ கோயிலில் கும்பிட போனோம்னா வெளியிலேருந்து தான் முடியும், நானே ஷூட்டிங் எடுக்கல, வெளியில் குட்டிய கோயிலில் தான் ஷூட்டிங் எடுத்தேன், உள்ளே எடுக்க முடியாத அளவுக்கு இப்படி ஆகிட்டே இருந்துச்சு. 8 கோடி உயர்வு இணைப்புகள் சென்சர் அந்த கூடும் குறையும், அதாவது ஏதாவது ஒன்றுனா உடனே இப்படி தான் மறியல் பண்ணுதாங்க, இங்கே வருங்க மறியல் பண்ணுதாங்க வைக்காங்க, ஆனால் மறியல் பண்ணி தான் வைக்காங்க, ஒரு மாஸ்க்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அது இப்படியாக தான் இருக்காங்க, ஒரு மாஸ்க் வச்சுக்கோ ஒரு சேஃப்டி கிட்டி ஒன்றும் கிடையாது, சும்மா மறியல் பண்ணதே மறியல் பண்ணதேன்ட்டு இருந்தால் இருந்துச்சு, எப்போ நோய் தான் வரும் இவ்வளோதான் இருக்குது. என்ன பண்ண முடியும், மின்சாரம் தாங்கி பாம்பு கடித்து 24 பேர் குடும்பம் வச்சுருக்கு, பாம்பு கடித்து மின்சாரம் தாங்கி 24 பேர் குடும்பத்துக்கு உயிர் காபத்து. நவீன மருத்துவத்தரம் நாடு முழுவதும் உள்ள பீடி தொழிலாளர் எல்லோரும் பீடிச்சுட்டு தாங்க, பீடிச்சுத்தவங்களுக்கு வந்து உடம்பு பாதிக்கும், அதாவது பீடி தொழில பிடி இந்த வாருங்க பீடிச்சுட்டு தாங்க, பீடிச்சுத்தனை வந்து இப்படி பீடிச்சுத்தாங்கன்னா அதாவது பீடி குடிக்கவங்களுக்கு பீடி சுத்துவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும், வந்து தூள் இருக்கா தூளை வந்து அப்படியே ஒரு மொத்தமாக போட்டு சுற்றுவாங்க, அந்த வாடையை சுவாசி சுவாசி அவங்க வந்து பீடித்து வந்து ஒரு பிடி மொத்தம் குடித்தாங்க, இவங்க 4 பிடி குடிக்கவே சமம்னு சொல்லுதாங்க. அப்புறம் பொழப்பு இல்லைன்னா வயிற்று பொழப்புக்கு ஊர்லெலாம் பூரா ஒரு மழை கிடையாது ஒன்றும் கிடையாது, மழை பெய்த நேரம் மழை பெய்ய மட்டுக்கு வெயில் அடிக்க நேரம் வெயில் அடிக்க மட்டுக்கு இப்போ என்ன செய்ய முடியும், அதனால தான் அப்போ என்ன செய்தாங்கன்னா எல்லோரும் பிடி தொழில் தான் பார்க்க வேண்டியிருக்கு, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பீடி குடிக்கவங்களோட வந்து பீடி குடிக்கவங்களோட யார் பீடி வந்து சுற்றுதாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு இப்போ வச்சுருக்காங்க ஆஸ்பத்திரியெல்லாம் டிபின் வச்சுக்கிற வந்துடும். ஆமாம், இன்று மின்சார ரயில் மாற்றம் அப்பப்போ மாறுதாங்க, ஏங்க ஆனால் பீடி குடி சுத்தவங்களுக்கு வந்து இந்த நோய் வரும், தப்பு தப்புன்னு இரும்புவாங்க வைப்பாங்க, அதுதான் பீடி தொழில் வந்து ரொம்ப மோசமான தொழில் தான், என்னஜியா வேறு வேலை இல்லை வேறு வழி இல்லைன்னு செய்கிறாங்க, ஆனால் அது வந்து செய்கிறது வந்து நல்லது இல்லை, கஷ்டம்தான், அது வந்து அந்த தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சாப்பாடுக்கு ஊரில் என்ன செய்வாங்க, வேறு வேலை வேலையை பெட்டி இல்லைன்னா வேலை வெட்டி இல்லாமல் இருக்காது, அந்த வேலை தான் பார்க்காங்க. இன்றைக்கி கட்டுப்பாடுகளை தளர்த்தி 30 மத்திய அரசு அறிவிப்பு டெல்லியில், 30 கூடுது குறையுது கொரோனா ஒன்றும் சொல்ல முடியாது உறுதியாக. சட்டவிரோத நிலக்கரி வர்த்தகம் 45 இடங்களில் சிஐபி அதிரடி சோதனை, 4 மாநிலங்கள் நடக்குது. புதுடெல்லி 29 சிஐடி சோதனை விடாது, நிலக்கரி வந்து ரொம்ப முக்கியம், பண்டுவிட்டு எடுத்து அதிகாரி விட்டு திடீர் சோதனை. ஓகே, ரொம்ப நல்லது, பெரியவங்க அதிகாரி யார் இருந்தாலும் வச்சாலும் திடீர்னு சோதனை வந்து போடுதாங்க, வந்து சோதனை போட்டு வந்து கெட்டதெல்லாம் நீக்குதாங்க, சோதனை போட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக எல்லாம் கொடுப்பாங்க. சட்டசபையிலேருந்து திமுக வெளிநடப்பு, குடியிருத்த திருத்தத்தை எதிராக கொண்டது திமுக வந்து சில நேரம் அதிமுக இருக்குது, அதிமுக அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, திமுகவை பற்றியும் பாதிப்பாக சொல்லுவாங்க, ஏற்று பேசுவாங்க, திமுக பற்றி கெட்டதே சொல்லுவாங்க, அப்போ அவங்க வந்து கேட்கறது இஷ்டம் இல்லாமல் வெளியில் போயிடுவாங்க. நம்மளுக்கும் நம்மளை பற்றி ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருந்தால் இருக்க முடியுமா, சில இது சில கருத்துக்களை ஆமதிப்பாங்க, ஆமதிச்சா ஆதி சொல்லுவாங்க, ஆமதிக்கலாம் வெளியே வைப்பாங்க. அப்படி தான்
இலங்கைக்கு கடத்த இருந்த இவ்வளோ கிலோ பீடி இலைகள் பறிமுதோட காய். பீடி இலைக்கு பைசா ரொம்ப தான். பீடி சுற்றுவாங்களா? பீடி சுற்றுறதுக்கு வந்து தூளி இலையெல்லாம் போட்ட முடியாது. யார் என்ன வழி இல்லைன்னு சுற்றாங்க. நானே ஒரு ஆட்டு பீடி சுற்றுவேன். பத்தா படிக்கலாம் நான் சுற்றுவேன். இவ்வளோ பிஎஸ்சி மேக்ஸு எம்எஸ்சி மேக்ஸு பிஎட் மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பீடி சுற்ற தெரிய வழக்கமாக இருக்கு சொல்லுவாங்களே எல்லாம் தெரியும். அதனால் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. குறுக்கு சுற்று வரும், குறுக்கா சுற்றிடுவேன். ரொம்ப நாள் ஆகிட்டு பீடி கடைக்கு போனேன். சரி சும்மா இருக்கு அப்படின்னு பீடி சுற்றுன்னா குறுக்கு வலிச்சிட்டு வயசாகிட்டு 55 வயசாகிட்டு குறுக்கு இருக்க முடியல. அதே போல் பீடி சுற்றுனா சரியாக வரல. அப்புறம் அந்த கடைக்காரன் கூட தான் கொடுத்து 50 ரூபா இலையும் துளையும் வம்பாக்கிட்டேன். இதை நமக்கு தேவையில்லைன்ட்டு பீடி சுற்ற விட்டுட்டேன். சிறப்பு வேளாண் மண்டல வாக்குறுதியை தமிழக படித்தர் கூட்ட தொழிலை சட்டமாக நிறைவேற்ற வேண்டும். முதலமைச்சருக்கு திமுக வருவித்தல் சென்னை 10 அதாவது சிறு வேளாண் மண்டல உறுதி. வேளாண் மண்டலம் இப்போ வேளாண்மைக்காக நிறைய இதை வேளாண்மைக்காக வந்து நிறைய உருவாக்கியிருக்காங்க. வேளாண்மைக்காக அதனால் வந்து என்னென்ன சொல்லுதாமோ அதை சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லது தானே. சும்மா ஓரளவு இப்போ நம்ம இண்டிபெண்ட் இருக்குது, சும்மா சுதந்திரம்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் வந்து குடியரசில் தான் எல்லாம் எழுதி எழுதி எல்லாம் பண்ணாங்க. அதுதான் குடியரசு சொல்லுவாங்க. 1950 August 15, 1947 சுதந்திரம் அடைஞ்சிது. அதில் வந்து நான் அட்வான்ஸ் கணக்காக கொடுத்தாங்க. நம்ம நாட்டை நீ வச்சுக்கோன்ட்டு வெளிநாட்டுக்காரங்க வந்தான். அப்புறம் நம்ம துரத்தினோம் இங்கே இருக்க பொருளை வச்சு. இப்போ குடியேறணும். 1950 தான் ஜனவரியில் வந்து தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எல்லாம் எழுதுனாங்க. அதே போல் எல்லாம் எழுதுனா தானே நல்லது. ஓகே, எழுதுனா தான் அது வந்து நல்லது. எல்லாமே அந்த ப்ரொசீஜர் தான் நல்லது. எதுனாலும் ஒன்று எழுத்து மூலம் வச்சா தான் நல்லது. சும்மா ஓரளவு சொன்னால் கஷ்டம், எழுத்து மூலம் தான் நல்லது. காளிய காவேலி சுட்டு கொல்லப்பட்ட சப்இன்ஸ்பெக்டர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு பண்ணி. இப்போ நாகர்கோவில் ஏன் அப்படி நடக்குன்னு தெரியல. அவ்வளோ ரவுடி.